ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர்திருடிகளைய சரணம். இந்த வருஷம் அதாவது 2023 வருஷம் ஆவணி வருஷம், அதாவது ரிக்வேதம் உபாகர்மா ஆகஸ்ட் 29 செவ்வாய்க்கிழமை வருகிறது. யஜுர்வேத உபாகர்மா ஆகஸ்ட் 30 புதன்கிழமை வருகிறது. அதுபோல் சாமவேத உபாகர்மாவானது செப்டம்பர் மாதம் 16 சனிக்கிழமை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளவும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், உபாகர்மா மந்திரதந்திர வீடியோக்கள் தனித்தனியாக வெளியிடப்படுகிறது என்பதையும், அன்பர்கள் அதை பார்த்து எளிதாக உபாகர்மா பண்ணிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி காயத்ரி ஜபத்தை பொறுத்தவரை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய மூவருக்குமே ஒரே நாள்தான், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31 வியாழக்கிழமை பண்ண வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த வீடியோவிலே ஆகஸ்ட் மாதம் 30 புதன்கிழமை வரக்கூடிய யஜுர்வேத உபாகர்மா ஆவணியவட்ட மந்திர தந்திரங்களை பார்த்து அனுபவித்துக் கொள்ளலாம். ஆவணியவட்டம் என்பது நமக்கு நாமே ஒரு புனித தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த ஆவணியாவிட்ட அனுஷ்டானம் சில அம்சங்களை கொண்டிருக்கிறது. முதலிலே யஜ்ஞோபவீதம், அதாவது பூணல் போட்டுக்கொள்வது. இரண்டாவதாக காமோகார்ஷி ஜபம் என்று சொல்லக்கூடிய ஜபத்தை செய்ய வேணும். மூணாவது நம்முடைய முன்னோர்களான ரிஷிகளுக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதை, இது காண்டரிஷி தர்ப்பணம். அதற்கு பின்னாலே வேத ஆரம்பம் என்று வேதங்களை உச்சரிப்பது, பின்னாலே சமிதாதானம் என்று சொல்வார்கள். பிரம்மச்சாரிகள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேணும். அதற்கு பின்னாலே அக்னி பிரதிஷ்டை என்று நாம் அந்த அக்னியை வளர்த்து செய்யக்கூடிய ஒரு அனுஷ்டானம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலே இயந்திர வாழ்க்கையிலே நாம் அக்னி பிரதிஷ்டை எல்லாம் செய்ய முடியாமல் போகிறது. வாத்தியார் கிடைக்காத காலங்களிலே நாம் முடிந்தவரை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த ஆவணி ஆவட்டத்தினுடைய அந்த புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்போ தேவையான சாமான்கள் பார்க்கலாம். ஒரு மணப்பலகை, பூணல், பிரம்மச்சாரிக்கு ஒத்த பூணல், கிரகஸ்தாளுக்கு ஒரு ஜோடி பூணல், அப்புறம் தாம்பாளம் ஒன்றும், எள்ளு அரிசி கலந்தது ஒரு கப்பில் அல்லது ஒரு ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டம்ளர் ஆசமானம் பண்ண மட்டும் தனியாக, அடுத்து பெரிய டம்ளர் ஒன்று தர்ப்பணம் பண்ணுவதற்காக, ஒரு சொம்பில் தீர்த்தம் வைத்துக் கொள்ளவும், ரெண்டு பில் பவித்திரம் ஒன்றும், ஆசனம் போட்டுக்கொள்ள 2 புல் வேணும், 2 புல் கையில் எடுக்கிக்கொள்ள. தலைக்கு குளித்துட்டு ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக ஒரு பட்டு வேஷ்டி இருந்தால் உடுத்திக் கொள்ளுங்கள். உத்திரியத்தை மேலே கட்டிக்கொள்ளுங்கள். முதல்ல வந்து கிழக்கு பக்கமாக டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்துட்டு முதல்ல ஆஜமனம், அந்த ஆஜமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டுக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆஜமனம் பண்ணுங்கள். இப்போ அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சவனம் முடிஞ்சது. அடுத்ததாக அந்த ரெண்டு புல் பவித்திரத்தை எடுத்து வலதுகை மோதிர வரலில் போட்டுக்கோங்கோ. அந்த தனியாக இருக்கிற ரெண்டு புல் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம், தத்சபுதர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி, தியோயோன பிரஜோதயாத், ஓமாபஹ, ஜோதிரசஹ, அமிர்தம் பிரம்மா, பூர்புவஸ்வரோம். கையை கோப்பிக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ய ஸ்மிருதவத்ராத்யாஹ பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது கை, வலது தொடையிலே வைத்துக்கொள்ள சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா தீத பிராப்தே ஸ்ரீ வேதவரா கல்பே வைவஸ்வத மன்னந்தரே அஷ்டாவிகம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போர்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹ தக்ஷிணே பாஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவாரிகானாம் சஷ்டி சம்வஸ்தரானாம் மத்தியே சோபகருகு நாம சம்வஸ்தரே தக்ஷிணாயணே வருஷரதௌ சிம்ம மாசே சுக்லபக்ஷே சதுர்த்தஸ்யாம் தத்துபரி பௌர்ணமாசியாம் சுபதிதௌ சௌமியவாசர யுக்தாயாம் சவிஷ்டா நக்ஷத்திர யுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணு யோக ஸ்ரீவிஷ்ணு கர்ண சுபயோக சுபகர்ண ஏவங்குண விசேஷ விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம்
சதுர்த்தியாம் தத்துபரி பௌர்ணமாசியாம் சுபதிதௌ ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம். ஏற்கனவே பூனல் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அந்த பூனலை நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. பிரம்மச்சாரிக்கு ஒரே ஒரு பூனல், கிரகஸ்தாளுக்கள் ரெண்டு பூனல். ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் சௌத ஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிண்டு கையில் ரெண்டு இடுக்குப்பல் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து வடக்கு பக்கம் போட்டுருங்க. பவித்திரம் அப்படி இருக்கட்டும், அது மந்திரம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஷ்ய பிரம்மா ரிஷிகி தலையை தொட்டுக்கணும். திருஷ்டு சொந்தகா மூக்கு பக்கத்து தொட்டுக்கோ. பரமாத்மா தேவதா மார்பு யஜ்ஞோபவீத ஆரணே விநியோகா. பூனல் வந்து மேல் பக்கம் வந்து பிரம்ம முடிச்சு வந்து இந்த கையில் விரலில் இப்படி மாட்டி வலது கையில் மேலே இருக்கணும். இடது கையில் பூனலுடைய அடிப்பாகம் இருக்கணும். கீழே அமைத்து பிடித்து கொண்டு மந்திரம் சொல்லணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா. பூனல் போட்டுங்க. யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா, நமக்கு நல்ல பலம் கொடுக்கறது. மந்திர ரக்ஷன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி மந்திர ரக்ஷையாட்டும் இந்த ஹோலி த்ரெட். இது வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி த்ரெட், இஸ் அ ஹோலி த்ரெட் தட் வில் ப்ரொடெக்ட் அவர் ஹோல் பாடி, தட் வில் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் எயில்மெண்ட்ஸ் அண்ட் அட்ரோசைட்ஸ் ஆல்சோ. பிரம்மச்சாரிக்கு அவ்வளோதான். கிரகஸ்தாளுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு பூனல் போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி திரும்ப சொல்லணும். இது கிரகஸ்தால் மட்டும், பிரம்மச்சாரி கிடையாது. மறுபடியும் பிராணாயமம் பண்ணுங்க. அடுத்து சொல்லுங்க, ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் சௌதஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் திதீய யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஷ்ய பிரம்மா ரிஷிகி தலைமையில் திருஷ்டு சந்தகா மூக்கில் ஸ்ரீ பரமாத்மா தேவதா நெஞ்சில் யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா. ரெண்டாவது புனல் கையில் எடுத்துக்கோ. அதே மாதிரி வலது கை மேலே பிரம்ம முடிச்சிருக்கணும், இடது கை கீழே தரையை தொடணும். மந்திரம் சொல்லுங்கோ. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜகா என்று புனலை போட்டுக்கணும். போட்டுண்டு பவித்திரத்தை கையில் உள்ள பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுங்க. ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. ஆய நமஹ சொல்லிட்டு பழைய பூனலை கழட்டணும். அதுக்கு முன்னாடி மந்திரம் உபவீதம் பின்னதந்தும் ஜீரணம் கஷ்மல தோஷிதம் விசிருஜாமி ஜலே பிரம்ம வர்ச்சசோ தீர்காயுரஸ்துமே. புதுசாக போட்டின பூனலை கழட்டிடாதீங்கோ, அந்த பழைய பூனலாக பார்த்து அதை எடுத்து ஒரு வடக்கு பக்கமாக போட்டிருக்கோம். இப்போது யஜ்ஞோபவீதம் முடிஞ்சது. இப்போ பூனல் போட்டுண்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா காமோகாரட்சியத்து மந்திரம் பண்ணணும். மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. கையில் அந்த விரலில் இடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓஹம் சத்யம் தத்ஸபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ் தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்பவசோரோம். கையை கோப்பிக்கொண்டு ஸ்ரீ பவதாஜ்யா கைங்கரியம் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோ சஜ்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அஷ்டோத்திர சகஸ்ர சதசங்கியா காமோகார்ஷித் மன்னுரகார்ஷித் மந்திரஜபம் கரிஷ்யே. காமோகாட்சி மந்திரத்தை 108 சொல்லலாம், முடியவில்லை என்றால் 108 சொல்லணும். ஜபம் பண்ணணும். என்ன மந்திரம்? காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நம. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நம. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நம. அதாவது காமம் நம்முடைய ஆசைகளானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்கள் செய்ய வைக்கிறது. அதே போன்று குரோதங்கள்
நமது கோபமானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்களை செய்விக்கிறது. அடியே நான் எதுவும் செய்யவில்லை, ஆகையினாலே பகவானே என்னை க்ஷமித்தருள வேணும், மன்னிக்க வேணும் என்று சொல்ல வேண்டிய ஒரு மன்னிப்பு மந்திரம்தான் இந்த காமோகாரஷி மந்திரம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் மன்னிப்புக்கு ஒரு மந்திரம்தான் இந்த காமோகாரஷி மன்னியோரகாரஷி நமோ நமகா என்னும் மந்திரம். 108 தடவை சொல்லலாம், 108 சொல்லலாம், முடியாவிட்டால் 28வது சொல்லி இதை பூர்த்தி செய்யவும். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகா, கேசவாய நமகா, நாராயணாய நமகா, மாதவாய நமகா, கோவிந்தாய நமகா, விஷ்ணவேய நமகா, மதுசூதாய நமகா, திரிவிக்ரமாய நமகா, வாவனாய நமகா, ஸ்ரீதராய நமகா, ரிஷிகேசாய நமகா, பத்மநாபாய நமகா, தாமோதராய நமகா. ஆச்சவனம் முடிஞ்சது. அடுத்ததாக ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம், தத்ஸபுதர்வரேண்யம், பர்கோ தேவஸ் தீமகி தியோயோன பிரச்சோதயாத், ஓமாபஹ ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்பவசோரோம். கையை கோப்பிக்கொண்டு இப்போ காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, பூனை ரெண்டு பிரம்ம முடிச்சும் ஒன்று சேர்த்துக்குங்கோ, ஒன்று சேர்த்துட்டு மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டியது. ரெண்டு பிரம்ம முடிச்சும் நமது உள்ளங்கைக்கு நடுவிலே வரணும் கை வச்சுட்டு. இப்போ பக்கத்தில் அரிசி எள்ளு இருக்கு இல்லையா, இன்னொருத்தர் பக்கத்தில் வச்சுருக்கலாம். இன்னொருத்தர் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தார்னா அவளை கையில் தீர்த்தத்தை விட சொல்லலாம், அவளை கையில் தீர்த்தத்தை விட சொல்லலாம். அவளுக்கு உதவிக்கு ஆளே இல்லையா, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. படத்தில் காட்டுற மாதிரி ஒரு கப்புலையோ ஒரு தம்பளையோ அப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த வெள்ளு அரிசியும் கலந்ததற்கு இல்லையா, அது உள்ளங்கையில் வச்சுட்டு பிரம்ம முடிச்சு அதுக்குள்ளே இருக்கணும். பிரம்ம முடிச்சு மேலே அந்த நீர் ஜலமானது விழ வேணும். மூன்று மூன்று முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை அந்த ஜலத்தை விட வேணும். வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டியது. முதல்ல பிரஜாபதியும் காண்டரிஷும் தற்பயாமி, பிரஜாபதியும் காண்டரிஷும் தற்பயாமி, பிரஜாபதியும் காண்டரிஷும் தற்பயாமி. அடுத்தது சோமம் காண்டரிஷும் தற்பயாமி, சோமம் காண்டரிஷும் தற்பயாமி, சோமம் காண்டரிஷும் தற்பயாமி. அக்னிம் காண்டரிஷும் தற்பயாமி, அக்னிம் காண்டரிஷும் தற்பயாமி, அக்னிம் காண்டரிஷும் தற்பயாமி. விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தற்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தற்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தற்பயாமி. சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, சாகம் ஹிதிர் தேவதா உபனிஷத் தற்பயாமி. யாகுஹீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி. வாருணீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தற்பயாமி. அடுத்ததாக பிரம்மாண ஸ்வயம்போம் தற்பயாமி. இது மாத்திரம் கையை உயர்த்தி கொண்டு பண்ண வேண்டும். படத்தில் காட்டியபடி கையை உயர்த்தி கொண்டு மூன்று முறை தற்பிக்க வேண்டும். பிரம்மாண ஸ்வயம்போம் தற்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தற்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தற்பயாமி. மற்றதெல்லாம் பழையபடியே. சதசஸ்பதியும் தற்பயாமி, சதசஸ்பதியும் தற்பயாமி, சதசஸ்பதியும் தற்பயாமி. இது வந்து நவ காண்டரிஷி தர்ப்பணம்னு பேர். பெரியோர்கள் எல்லாம் மேற்கொண்டு சில மந்திரங்களை சொல்கிறார்கள், அதையே நாம் தொடர்ந்து செய்யலாம். ரிக்வேதம் தற்பயாமி, ரிக்வேதம் தற்பயாமி, ரிக்வேதம் தற்பயாமி, யஜுர்வேதம் தற்பயாமி, யஜுர்வேதம் தற்பயாமி, யஜுர்வேதம் தற்பயாமி, சாமவேதம் தற்பயாமி, சாமவேதம் தற்பயாமி, சாமவேதம் தற்பயாமி, அதர்வணவேதம் தற்பயாமி, அதர்வணவேதம் தற்பயாமி, அதர்வணவேதம் தற்பயாமி, இதிகாச புராணம் தற்பயாமி, இதிகாச புராணம் தற்பயாமி, இதிகாச புராணம் தற்பயாமி, கல்பம் தற்பயாமி, கல்பம் தற்பயாமி, கல்பம் தற்பயாமி. இதோட முடிஞ்சது. இது வந்து காண்டரிஷி தர்ப்பணம்னு பேர். இது தர்ப்பணம் முடிஞ்சது. அப்புறம் தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், பூனலை வந்து இடது போட்டும் அடுத்தது. இல்லாதவர்கள் மாத்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், பூனலை வந்து இடது போட்டும் அடுத்தது. பிராச்சீன வந்து பண்ணிக்கோங்க, பூனலை பண்ணிட்டு மந்திரம் சொல்லுங்க. சோம பித்ருமான்யமாக அங்கிரஸ்வான் அக்னிஹவ்ய வாகனாதையே பித்தரகா தான் பித்ரூன் தற்பயாமி. மந்திரம் சொல்லி மூணு தினம் ஜலம் சேர்க்க வேண்டியது. தான் பித்ரூன் தற்பயாமி, தான் பித்ரூன் தற்பயாமி, சர்வான் பித்ரூன் தற்பயாமி, சர்வான் பித்ரூன் தற்பயாமி, சர்வான் பித்ரூன் தற்பயாமி, சர்வ புத்ருகணான் தற்பயாமி, சர்வ புத்ருகணான் தற்பயாமி, சர்வ பித்ருகணான் தற்பயாமி. அடுத்தது சர்வ பித்ரு கணபத்னீஸ் தற்பயாமி, சர்வ பித்ரு கணபத்னீஸ் தற்பயாமிங்கிறது மாத்திரம் கட்டப்பட்டால விடுங்கோ. சர்வ பித்ரு கணபத்னீஸ் தற்பயாமி, சர்வ பித்ரு கணபத்னீஸ் தற்பயாமி. இது பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் பூனல வலப்பக்கம் போட்டுங்கோ, உபபீதம் பண்ணிக்கோங்க, பவித்திரத்தை அவுத்துருங்கோ,
ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக பண்ணிட்டு கையில் ஜலம் எடுத்துங்க. கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமியத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி இக்கடை விட்டுருங்கோ. சேவிச்சுட்டு கையை கூப்பிங்கோ. இது ஆரம்பம் என்று சொல்லி நான்கு வேதங்களையும் உச்சரிப்பது. நானும் கையை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது ரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் யுஷேத்வோர்ஜேத்வா வாஜவஸ்தோ பாஜவஸ்த தேவோ வஸ்வவிதா பிரார்ப்பயத் ஸ்ரேஷ்டதமாய கர்மணஹ. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் அக்னாயாகி வீதகே கிருணானோ ஹவ்யதாதகே நிகோதா சத்சி பர்ஹிஷி. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் சன்னோ தேவி ரபிஷ்டய ஆபோ பவந்து பீதகே சையோர்பிஸ்ரவந்துனஹ. ஹரிஹி ஓம் ஓமித்யக்ரே வியாகரேத் நமகிதி பஷ்சாத் நாராயணாயேத்யுபரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் நமகிதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதம் யோகவை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதமத்யேதி அனுபவ்ருவ சர்வமாயுரேதி விந்ததே ப்ராஜாபத்யம் ராஜஸ்போஷம் கௌபத்யம் ததோ மிருதத்வமஷ்ணுத ததோ மிருதத்வமஷ்ணுத இதி யஜேவம் வேத இத்யுபனிஷத்து. ஹரிஹி ஓம். தொடர்ந்து மறுநாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வியாழக்கிழமை காயத்ரி ஜபம் வருகிறது. ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லோருக்கும் ஒரே நாள்தான். வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து செய்து கொள்ளவும். தேவையான சாமான்கள் ரெண்டு புல்லால் செய்த ஒரு பவித்திரம், ஆசனமாக போட்டுக்கொள்ள இரண்டு தர்ப்பப்புல்லு, அதோடு பவித்திரத்தோடு இடுக்கிக் கொள்வதற்கு ரெண்டு புல்லு, மற்றும் ஆஜமானம் பண்ணுவதற்கு ஒரு டம்ளரில் தீர்த்தம், இவ்வளோதான் தேவை. இலைக்கு குளிக்க வேணும். சுத்தமாக ஒரு வேஷ்டியை உடுத்திக் கொள்ள வேண்டும். மேலே ஒரு உத்திரியத்தை உடுத்தி கொண்டு செய்ய வேண்டிய விஷயம். கிழக்கு பார்த்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்காரணுங்க. உட்கார்ந்துட்டு முதல்ல ஆஜமனம். அந்த ஆஜமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டுக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆஜமனம் பண்ணுங்கள். இப்போது அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. அந்த ரெண்டு புல் பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்குங்கோ. அந்த தனியாக இருக்கிற ரெண்டு புல்லை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுபஹ மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓஹம் சத்யம் தத்ஸபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரஜோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவசோரோம். கையை கோப்பிக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்யஸ்வரதவத்ராத்யாஹ பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஷ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது கை, வலது தொடையிலே வைத்துக்கொள்ள சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா தீத பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாபிகம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போர்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோ தட்சிணே பாஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவாரிகானாம் சஷ்டி சம்வஸ்தரானாம் மத்தியே சோபகிருத நாம சம்வத்சரே தட்சிணாயணே வருஷரதௌ சிம்ம மாசே பௌர்ணமாசியாம்
தத்துவபரி கிருஷ்ணபக்ஷ பிரதம்யாம் சுபதிதௌ குருவாசரயுக்தாயாம் சதபிஷக் நக்ஷத்திரயுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணயோக ஸ்ரீவிஷ்ணகர்ண சுபயோக சுபகர்ண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பௌர்ணமாஸ்யாம் தத்துவபரி கிருஷ்ணபக்ஷ பிரதம்யாம் சுபதிதௌ ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் மித்யாதீத பிராயச்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம் அஷ்டோத்தர சகஸ்ர சதசங்கியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷே. கையில் ரெண்டு இடுக்கு பல் வச்சிருக்கேன் அதை வந்து வடக்கு பக்கம் போட்டுங்க. பவித்திரம் அப்படி இருக்கட்டும், பவித்திரம் அப்படி இருக்கட்டும். இங்கே மேலே உத்திரியத்தை போர்த்தி கொண்டு ஜபம் பண்ண வேண்டும். காயத்ரி ஜபம் மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இப்படி 108 தரம் 1008 செய்யணும். முடியாத பட்சத்திலே 108 இதை கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் குறைக்க வேண்டாம் சொல்லி. இப்ப பவித்திரத்தை எடுத்து காதல வச்சுக்கோங்க. ஆச்சமரம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாவனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. ஆச்சமரம் முடிச்சேன். மறுபடியும் பவித்திரத்தை போட்டு காயேன வாச்சா சொல்லணும். இட்டு கையில் ஜலம் எடுத்து கொஞ்சம் காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமியத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி இக்கட விட்டுருங்கோ. இப்போ இப்போ பவித்திரத்தை கையிலேருந்து எடுத்து முடிச்ச ஊத்துருங்கோ. ஊத்துட்டு ஆச்சமரம் பண்ணணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாவனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. ஆச்சமரம் முடிஞ்ச